இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. சித்ரா லட்சுமணன் டூரிங் டாக்கீஸ். வாவ், இந்த டூரிங் டாக்கீஸ் சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா திரையுலகத்தை பத்தி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுமா? சித்ரா சார் வந்து அவ்வளோ வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு. அண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் எத்தனை வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்ததில் வந்து அவர் எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆர்டிஸ்ட்டை பற்றியாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸை பற்றி இருக்கட்டும், சினிமாவை பற்றி இருக்கட்டும், மொத்தத்தில் திரையுலகத்தை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஐயா சித்ரா அவர்கள். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்கிட்ட, டூரிங் டாக்கீஸ் வந்து நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோன்னு. நானும் வந்து நிறைய அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்பா பற்றி கூட நான் வந்து சித்ரா சார்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அளவுக்கு வந்து வந்து அருமையாக சுவாரஸ்யமாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பாருங்கள். நீங்கள் டேடி டேடின்னு தான் அவர் அன்பாக கூப்பிட்றேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அவருக்கு தெரியும் அது. டேடி டூரிங் டாக்கீஸ் ப்ளீஸ் ராக். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. எல்லா நடிகர்களும் எம்ஜிஆரை போலே அரசியலில் வெற்றி பெற முடியாது. சில பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர் வருவார் இவர் வருவார் என்று. ரஜினிகாந்தெலாம் வருவார்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ வரமாட்டார் தான் நினைக்கிறேன். வந்தாலும் வெற்றி பெற முடியாது இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார்னு எதனால் சொல்கிறீங்க? ஏன்னா கமலை விட ரசிகர்கள்ட்ட அதிகம் இருக்குது அவருக்கு, ஆனால் அவர் வரமாட்டார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாரா இல்லை வந்தால் ஜெயிக்க மாட்டாரா? வந்தாலும் இந்த வெற்றி பெற முடியாது, அதான் ஓட்டுகளை பிரிப்பார். தனிப்பட்ட முறையில் அவருக்கு தனியாக நின்று எல்லாத்துறையும் ஜெயிக்க முடியாது, அது ஒன்று. ஆனாலும் அவர் வரமாட்டார் தான் நான் நினைக்கிறேன். வந்தால் சினிமா துறையை சேர்ந்தவர்களாக அவர் பக்கம் தான் ஆதரிப்பாங்க. ஏன்னா கமலஹாசனை விட அவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. நான் எனக்கு கமலஹாசன் ரொம்ப வேண்டிய நண்பர், ஆனாலும் உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். அவரை விட அவருக்கு கூட்டம் அதிகம் இருக்குது, இருந்தாலும் அவர் வரமாட்டார். வந்தாலும் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் கூட தவறாக இருக்கலாம், என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அவ்வளோ. எம்ஜிஆரோட மிகவும் நெருக்கமாக இருந்த நீங்கள் சிவாஜியினுடைய பல படங்களுக்கு பாட்டு எழுதிருக்கீங்க, சிவாஜியோட உங்கள் அனுபவம் எப்படி? சிவாஜிக்கு எனக்கு நீங்கள் படம் கூட பாட்டு எழுதும்போது சிச்சுவேஷன் சொல்லுவாங்கன்னு தவிர இடவனே தவிர அவ்வளோதான். ஆனால் ஒன்றே ஒன்று, ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம் சிவாஜி கே ஆர் விஜயன் எழுத படம், அதில் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருந்தார், அது அவங்களுக்கு பிடிக்கலை. பிடிக்கலையா சிச்சுவேஷன் மாற்றினாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக என்னை எழுத சொன்னாங்க, ஏ நாராயணன் தான் அதுக்கு வசனம் எழுத சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்ததுனால எல்லா பாட்டுமே என்ன எழுத சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பாட்டை அவர்கிட்ட போய் ஓகே பண்ண வேண்டியிருந்தது. என்ன பாட்டுனா, அந்த படத்து கதை சிச்சுவேஷன் படி அந்த பாட்டு, அது எனக்கு பிரச்சனையை உண்டாக்கிய பாட்டு. என்னென்னா, அட ராஜாங்கம் உன் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த நேரம் ரெண்டாவது முறை 80s ஆட்சிக்கு வந்து, அட ராஜாங்கம் உன் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும், நாங்கள் துணிஞ்சாலே உண்மை புரிஞ்சாலே உன்னை ஊறு பார்த்து சிரிக்கும், நாங்கள் கலங்கரை விளக்கு நீங்கள் களங்கத்தின் கணக்கு அப்படின்னு வரும். அதில் சரணத்தில், குழந்தையாக இருக்கும்போது வஞ்சங்கள் இல்லை, இங்கு கோபுரமாய் வளர்ந்தவர்க்கு நெஞ்சங்கள் இல்லை, தவழும் பிள்ளை சிரிக்கையிலே உதிர்வது முல்லை, அது தலைவனாகி சிரிக்கையிலே வருவது தொல்லை அப்படின்னு எழுதியிருந்தேன். அது மாதிரி இன்னொரு சரணம் படம் வெளிவந்த ஒரு பா, இது அவர்கிட்ட போய் காமிச்சாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு, இவரே வச்சு எல்லா பாட்டையும் எழுதியிருக்கேன்ட்டு அவர் சொன்னார் சிவாஜி. அதுக்கப்புறம் தான் மற்ற ரெண்டு பாட்டையும் நான் எழுதுனேன். நாலு பாட்டு நான் தான் எழுதுனேன். இந்த படம் வெளியே வந்த ஒரு படம் ஒரு பிரச்சனை வந்தது. குஞ்சப்பன் எம்ஜிஆருடைய அலுவலகத்திலிருந்து மேனேஜர் குஞ்சப்பன், அவருடைய உறவினர் மைத்துனர் உறவினர், உடனே வாடிக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படிலாம் பாட்டு எழுதியிருக்கிய அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன பாட்டு? இந்த ஊருக்குள்ளே போகல அட ராஜாங்கம் அது நான் எழுதலைங்க அப்படின்றாரு. அப்போ யார் கண்ணாசன் எழுதியிருப்பாரா? அவரும் எழுதலை. அப்புறம் யார் எழுதுனது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யார்? எல்லாம் உங்கள் முத்துலிங்கம் தான் அப்படின்றார். முத்துலிங்கம்மா அவங்களுக்கு அது ஆச்சு. உடனே எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க முத்துலிங்கம் அப்படின்னு மறுபடி போட்டு கேட்டிருக்காரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு போயிட்டார். ஏதாவது ஒன்று இருக்கு, ஏன்னா யாரை பற்றி குறை சொன்னாலும் கேட்பார், என்னையை பற்றி குறை சொன்னால் எதுவும் நம்ப மாட்டார் கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு என் மேலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, நான் தவறாக எதுவும் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை. ஆமாம். படத்தில் நம்பியார் பேர் ராஜாங்கம், அதனால் அவரை எதிர்த்து பாடுற மாதிரி, அட ராஜாங்கம் உன் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கும் சிச்சுவேஷனுக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு. என்னுடைய எம்ஜிஆர் கோபத்திலிருந்து எது காப்பாற்றிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அதில் ரெண்டு வரி வருதில்லை,
நாங்கள் கலங்கரை விளக்கு, நீங்கள் கலங்கத்தின் கணக்குன்னு. நாங்கள் கலங்கரை விளக்குன்னு எம்ஜிஆரை சேர்த்து நான் சொன்னது மாதிரி அவர் நினச்சிருக்கலாம், நீங்கள் கலங்கத்தின் கணக்குன்னு சிவாஜி சொன்னது மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிருக்கலாம். அது அப்படி இந்த பிரச்சனை வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டில் பிரச்சனைக்குரிய பாட்டாக இது இருந்தது எனக்கு அந்த பாட்டு தான். கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா ஆகியோரோடு பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். கே வி மகாதேவன் எப்போவுமே எழுதுற பாட்டுக்கு தான் டியூன் போடுவார்னு சொல்லிட்டேன். மௌன யுத்தம்னு ஒரு படம், அது கே வி மகாதேவன் பாட்டு. கண்ணாசன் ஒரே ஒரு பாட்டு எழுதினார், மூணு பாட்டு நான் தான் எழுதினேன். அதில் குங்குமக்கடல், நான் செந்தமிழ் மடல், மலை சந்தனம் மணக்கும் புது மல்லிகை உடல், மங்களக்கூடம் இது மன்மத ரதம், எழில் பொங்கிடும் அங்கை முகம் செங்கதிர் நிறம் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதில் பாட்டுலாம் ரெக்கார்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த கிட்டார் வாசிக்கிறவர் வந்து, மாமா நான் ஒரு பிட்டு வாசிக்கும் போது விட்டு போச்சு, மறுபடியும் எடுத்துடலாமா அப்படின்னு. ஏன்னா கேட்கும்போது ஒன்றும் தெரியலையா, பாட்டுக்கு டியூனும் வார்த்தைகளும் முக்கியம், கிட்டார் பிட்டு விட்டு போச்சு நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது, எனக்கே தெரியலை மற்றவனுக்கு எப்படி தெரியும். அதனால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வார்த்தை கருவிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டார். வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மகாதேவன் முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு ரசிகர்களை தெரியப்படுத்துகிறேன். அவர் படத்தில் பல பாட்டுகள் இருந்தேன். தூங்காத கண் என்று ஒன்று படம், இதய வாசல் திறந்தபோது உறவு வந்தது, அதில் நானும் மருதகாசியம் தான் பாட்டு. அது மாதிரி அந்த ராத்திரிக்கு சாட்சியிலேன்னு ஒரு பாட்டு படம் ஆர் சுந்தரராஜன் படம், அதில் சுமை தாங்கி ஏன் இன்று விழுகின்றது, பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகின்றது, இது ஹிட்டான பாட்டு தான். இது மாதிரி பல பாட்டுகள் மென்மையாக இருப்பார், அதிர்ந்து கூட பேச மாட்டார் மகாதேவன். எல்லோரும் அவரை மாமான்னு தான் சொல்லுவாங்க சினிமா உலகத்தில், உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியும். அது மாதிரி விஸ்வநாதனம், அதாவது கர்நாடிக் மியூசிக் வெஸ்டர்ன் இதிலெல்லாம் ஜி ராமநாதன் புகழோடு இருந்த காலத்திலேயே வெஸ்டர்ன் மியூசிக்கில் போட்டு அதை ஹிட் பண்ணி காமித்த முதல் இசையமைப்பாளர் அவர் தான். விஸ்வநாதன் அவர்கள் போட்ட ராஜபாட்டையிலே தான், இசை என்ற ராஜபாட்டையிலே தான் இன்றைய இசையமைப்பாளர்களுடைய இசைத்தேர்வுகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் தனனம் தனனம்னு ஒரு போட்டார், அதே ஒரு பாட்டை ஆக்கிட்டாங்க இளையராஜாவெலாம். அது மாதிரி விஸ்வநாதன் இசையில் மட்டும் நான் 45 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு இன்று போல் இன்று மாடுகள்னு சொன்னால் எம்ஜிஆர் படம், அதில் அன்புக்கு நான் அடிமைங்கிற பாட்டு எழுதும்போது பல்லவி மட்டும் எழுதிட்டேன். எம்ஜிஆர்கிட்ட கொண்டு காமிச்ச உடனே அவர் நல்லாயிருக்கு, அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னால் வேறொரு பல்லவி எழுதணும் வாயிலி ஸ்டூடியோ இருந்து. அப்போ ஸ்ரீதர் வந்தார், என்ன பல்லவினா, பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு வார்த்தை எழுதிப்பேன். ஏ சுச்சுவேஷனை கேட்டு நல்லாயிருக்கு, டியூனுக்கு நல்லாயிருக்கு, சுச்சுவேஷன் நல்லாயிருக்குன்ட்டு அவர் போயிட்டார். எம்ஜிஆர்கிட்ட போட்டு காமிக்கும் போது பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கன்னு, நான் பாடும்போது வரக்கூடாது, இது அறவார்த்தை, இப்படி எழுதக்கூடாது, வேற மாற்றி எழுது. இன்னொன்று எழுதியிருக்கிய, நான் அறிந்தது மூன்று, அவை அன்பு பண்பு அடக்கம் என்று, என்னை அறியாத மனிதன் என்று ஏதும் அறியாதவர்கள் சொல்வதுண்டு அப்படின்னு எழுதியிருக்கிய. இது கருத்து பரவாயில்ல, நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பாக இல்லை, இந்த கருத்தை வச்சுக்கிட்டு வேறு மாதிரி எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ எழுதுனதான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைங்கிற பாட்டு. பல்லவி ஓகே பண்ணிட்டார். அவர் ஓகே பண்ணிட்ட உடனே மறுநாள் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சாயந்தரம் 8 இருக்கும், அவர்கிட்ட காமிச்சோம், நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டார். சரி, ரெக்கார்டிங் போட்டாங்க. நான் சரணா எழுதிட்டு வர சொல்லிட்டார் டைரக்டர் சங்கு, எழுதிட்டு போனேன். அங்கே காமிச்சோடனே இது டியூனுக்கு சரியாக இருக்கியா, எம்ஜிஆர்கிட்ட போய் ஓகே பண்ணிட்டு வாங்கினார். அப்போ ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருந்தார் அவர். அப்போ நான் போய் காமிச்சேன், சரணை சரியில்லை, வேறு மாற்றி எழுதுன்றார். 3 சரணத்தையும் அங்கே வந்து வாயின் ஸ்டூடியோ வந்து எழுதிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே இடத்துல இருந்தால் எழுதுனா சின்ன வேலை செய்யாது, அதுவும் ஏசி ரூமில் இருந்தால் அப்போ இப்போ எல்லாம் சரிதான், அப்போ எனக்கு வேலை செய்யாது, நடந்து கொண்டே யோசிக்கணும், இல்லைன்னா சுருட்டு பிடிச்சிக்கிட்டே யோசிப்பேன். இதுவரை நான் இப்போ லாபம்னு ஒரு படம் விஜய சேதுபதி படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன், அதுவரையில 1664 பாட்டு எழுதியிருக்கிறேன். இதில் என்ன சுருட்டு பிடிச்சி கொண்டு எழுதின பாட்டு ஒரு 100 பாட்டு, 150 பாட்டாவது இருக்கும், மற்றதெல்லாம் நடந்துக்கிட்டு எழுதின பாட்டு தான். நான் எழுதின பாட்டுகளில் 250 பாட்டு ஹிட்டான பாட்டு, அதனால் ஒரு இடத்துல இருந்தால் எனக்கு வராது. அதனால் வாயினோட சவுக்கு மர கன்றுகள்லாம் இருக்கும்ல, அதை பிடிச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் அரைக்கும்னால உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கன்றை பிடித்து கொண்டு யோசிப்பேன் சரியாக வராது, அப்புறம் இன்னொரு கன்று இருக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு யோசிப்பேன் சரியாக வராது. அப்போ உள்ளே இருந்த தயாரிப்பாளர் வீடியோ லட்சுமணி செட்டியார், என்னைய மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு, ஏன்னா அதை இதை பிடிப்பவன் தான், எதையும் பிடிக்காதவர்களாக பார்த்து உங்களுக்கு பிடித்தது மாதிரி பாட்டடி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோபம் போயிட்டேன். அப்போ தான் விஸ்வநாதனும்
கே சங்கர் ஓடி வந்தேன். ஐயோ சினிமாவில் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவர்களும் இருக்கிறார்கள், எதுவும் தெரியாதவர்களும் தெரிஞ்சவர்கள் மாதிரி பேசுவாங்க. அதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டால் வளர முடியாது. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வராத அவமானம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு விஸ்வநாதன் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையெல்லாம் சொன்னார். ஜெனோவா படம் மொதல் மொதல் படக்கு மொதல் நடந்ததையெல்லாம் சொன்னார் கே சங்கரம் சொன்னார். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் எனக்கு விளக்கி சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை. அதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து எழுதி ஒவ்வொரு சரணமாக ஏவிஎம் இருந்த எம்ஜிஆர்ட்ட காமிச்சிட்டு வந்து ராத்திரி ரெக்கார்ட் பண்ணும்போது 8:30 காலையில் 7:30 ரெக்கார்டிங் போட்டது, ராத்திரி 8:30 தான் ரெக்கார்டிங் ஆரம்பித்தாங்க. அதுவரை ஜெயசாஸ் வீட்டுக்கு போகாமல் அதுவரை அங்கேயே இருந்து மத்தியான சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு பாடினார். இன்றைக்கு இருந்து நடக்குமா அதெல்லாம்? ஓ சரியா இல்லைன்னா உடனே இன்னொருத்தர் கூப்பிட்டுருவாங்க, ஃபோனில் கிடைக்கலாம் இன்னொரு கவிஞரை கூப்பிட்டுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் அப்படி உடனே எழுத வேண்டியிருந்தால் மறுநாள் அவர் வேறொரு ஷூட்டிங்க்கு வேறொரு படத்துக்கு வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. அதனால் அந்த பாட்டை அன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் ஷூட்டிங் பண்ணிட்டு போகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால் பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் கூட இந்த பாட்டு நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. நல்ல வேலை முத்துலிங்கம் கடையெல்லாம் காப்பாற்றி விட்டார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு போய் சொல்லுங்கன்ட்டு பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் எம்ஜிஆர் சொன்னாராம். அது அதில் நீங்கள் போயிருந்தீங்களா இல்லையான்னு தெரியாது. சினிமா எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் ராமமூர்த்தி வந்து என்கிட்ட வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார், எம்ஜிஆர் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னார் அப்படின்ட்டு. இது அந்த பாட்டு. பாட்டு நல்லா வெற்றிகரமான பாட்டு அமைஞ்சதுனால அந்த கவலையெல்லாம் மறந்து வச்சு. கவிஞர் கண்ணதாசன், வாலி ஆகிய ரெண்டு பேரோடும் உங்களுக்கு நெருக்கமான உறவு இருந்தாலும் வாலியோட தான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இல்லை? ஆமாம், நான் சினிமா கவிஞர்களே வாலியோட தான் எனக்கு நெருக்கம் அதிகம். என்னுடைய குடும்ப நண்பர், நண்பர்னு சொல்கிறத விட குடும்ப தலைவர்னு சொல்லலாம், இல்லை மூத்த அண்ணன் சொல்லலாம். அந்த அளவுக்கு படையினா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் மனம் விட்டு பேசுவார். அது கவியரங்கத்துக்கு எழுதுனாலும் கட்டுரைகள் பத்திரிக்கை எழுதுனாலும் எழுதி என்கிட்ட வாய்ச்சி காமிச்சிட்டு நான் ஓகேன்னு சொன்னால் தான் கொண்டு போவார். இல்லைனா என்ன மாற்றம் சொல்லணும் செஞ்சுட்டு மறுபடியும் எழுதி வாய்ச்சி காமிச்சுட்டு தான் கொண்டு போவார். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஈடுபாடு அவர். வாலி விருதுன்னு முத முதல் அவர் தான் எனக்கு கொடுத்தார். 50,000 மகளுக்கு திருமணம் வச்சுருந்தான். அப்போ அது நடக்கல, பின்னால் தான் நடந்தது. அந்த அளவுக்கு நெருக்கம். அதாவது வாலியை பற்றி நான் சொல்லணும், வாலி சினிமா பாடலாசிரியாக இருந்தபோது இலக்கியவாதிகளெல்லாம் கண்ணதாசனை கொடுத்த மரியாதையை அவருக்கு கொடுக்கல. அவர் அவதார புருஷன்னு ஒரு காப்பி எழுதினார் புது புது கவிதையில், அதாவது புதிய கவிதைன்னு சொல்லலாம். ஏன்னா எதுகை தொடர் அதாவது வச்சு எழுதுனது புதிய புதிய கவிதையில் எழுதுனது அதுதான் அவதார புருஷன். அதன் பிறகுதான் இலக்கியவாதிகளெல்லாம் அவர் பக்கம் திரும்பினார்கள். எந்த கவியரங்கமாக இருந்தாலும் வாலி இல்லாமல் அந்த கவியரங்கம் இல்லை, கம்பன் விழா கவியரங்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது. அதில் அற்புதமாகலாம் எழுதியிருப்பார். அன்று சர்ப்பத்தில் படுத்தவன் இன்று கோசலையில் கற்பத்தில் படுத்தான் அப்படி எழுதிப்பார். காகங்கள் கொத்தியா கற்பாறை பிளக்கும், மேகங்கள் முட்டியா மேல்வானம் வெடிக்கும் அப்படிலாம் எழுதியிருப்பார். அந்த வகையில் எனக்கு இலக்கை எங்கே கவியரங்கம் இருந்தாலும் நான் இல்லாமல் போக மாட்டார். ஒரு தடவை இலங்கை கூட கூப்பிட்டார், வரமாட்டேன்ட்டேன். நான் வரலேன்னு சொன்னோடனே அவரும் வரலேன்றார். அந்த அளவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன். அந்த அளவுக்கு நெருக்கம். அது மாதிரி கண்ணதாசனோட எனக்கு நெருக்கம் கிடையாது, பழக்கம்தான். அது கண்ணதாசனுடைய பழக்கம் எப்படி என்ன? அப்போ கலைஞர் கவியரங்கம் நடந்தது முத முத, நான் முரசொலியில் இருந்தேன். அப்போ தாயிங்கிற தலைப்பில் பாடினேன். ரொம்ப கண்ணதாசன் அதில் பாடினார். அங்கே பாடிய கவிஞர்களே என் கவிதை தான் ரொம்ப ஈடுபட்டது, கைதட்டாலும் பெற்றதாக இருந்தது. அதனால் கண்ணதாசன் சேலத்தில் அவரே சொந்த செலவில் ஒரு கலைஞருக்கு ஒரு கவியரங்கம் நடத்தினார். அங்கே இருக்கிறவர்களை சொல்லி நடத்த சொன்னார். இவர் தான் அதுக்கு மூல காரணம். அப்போ என்னை கூப்பிட்டார், நீ தாயங்கிற தலைப்பில் வந்து பாடியான்னு. இல்லை எனக்கு அன்றைக்கி இது ஷிஃப்ட்டு, நான் அன்னைக்கு நான் பார்க்க வேண்டியிருக்கு வர முடியாது அப்படின்னு. ஓ மூலாங்கானிட்ட நான் பேசிக்கிறேயா வாயா அப்படின்னாரு. அது சொல்லியிருப்பார் போல இருக்குது. செல்வம் வந்து நீங்கள் கவியரங்கத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, கண்ணதாசன் சொன்னார். ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம்ன்றார். அப்படி வந்து அந்த அளவுக்கு கண்ணதாசன் பழக்கம் தானே தவிர நெருக்கம் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொன்று, கண்ணதாசன் சிறப்பாக யார் எழுதியிருந்தாலும் பாராட்டுவார். இப்போ சில பேர் நல்லா எழுதியிருந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு நீங்கள் தானே எழுதியிருந்தேன்னு கேட்டால் நான் எழுதலைன்னா கூட, ஆமாம் நான் தான் எழுதினேன், என்ன விஷயம் இல்லை அடுத்து நம்ம கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் எப்போ வரணும் அப்படிங்க. கண்ணதாசன் அப்படி இல்லை. அப்படி தான் கிழக்கே போகும் ரயில் படத்தை நான் எழுதினேன். மாஞ்சோலை கிளியானோ மாந்தானோ பாட்டை கேட்டு ஆர்ஆர் பிக்சர்ஸ் அதிபர் டிஆர் ராமண்ணா கவிஞர் அவர் தான் எழுதணும், கண்ணதாசன் எழுதுனா வச்சுக்கிட்டு, கவிஞரை இது மாதிரி நம்ம படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் மாஞ்சோலை கிளிய மாதிரி, நீங்கள் வாங்க உடனே வாங்க அப்படின்னாரு. இல்லையா அது நான் எழுதுனதில்லை, முத்துலிங்கம் எழுதுனது, சந்தமெல்லாம் நல்லா எழுதுவார்,
நான் கவியரங்கத்தில் கவிதையெல்லாம் கேட்டிருக்கேன், பாடல்களை நான் கேட்டிருக்கேன், நல்லா எழுதுவார், நீ அவரை வச்சு எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ஏன் சொல்லுவான், எந்த கவிஞன் சொல்லுவான், டிஆர் ராமண்ணா அந்த விஷயத்தை சொல்லித்தான் எனக்கே தெரியும், கண்ணா சொன்னார். அப்படிப்பட்டவர், மற்றவர்களை பாராட்டக்கூடிய பண்பு படைத்தவர். அவர் தான் பூவை செங்குட்டுவன் திருப்பரங்குன்றத்திலையும் சிரித்தார் பாடல் வெளிவர படத்தில் வர்றது காரணமே அவர் தான். அப்படிப்பட்ட பண்பு ஆடர்கள் அன்றைக்கு இருந்த கவிஞர்கள். அது மாதிரி மருதகாசி அண்ணன் அதையும் சொல்லணும், அவரும் மற்ற கவிஞர்கள் நல்லா இருந்தால் பாராட்டுவார். மொதல் மொதல் வாலி பாட்டு எழுதின படம் நல்லவன் வாழ்வா, அதில் சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கின்றாள், சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது பல தடங்கள் வந்தது. முதல் நாள் ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் கட், மறுநாள் ரெக்கார்ட் பண்ண போது அந்த ஒளிப்பதிவு செய்யக்கூடிய கருவிகளை கூட அறியப்படுது பண்ண முடியல. மூணாவது தடவை போடும்போது சரியான மழை சுத்தமாக பண்ணலை. அதனால் ஒருவேளை வாலி பாட்டை வேண்டாம்னு இயற்கையாக நம்மளை தடுக்குதோ சென்னி வேண்டாம் அப்படின்னு நீலகண்டன் நினச்சிட்டு அந்த படத்துக்கு நீலகண்டன் தான் டைரக்டர். உடனே மருதகாசியை அழைத்து இந்த வாலிக்கு பதிலாக அந்த விஷயத்தை சொல்லி அந்த சிட்டுவேஷனை சொல்லி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வாலி எழுதின ஒரு பாட்டை காமிங்கய்யா அந்த பாட்டை பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்தார். இந்த சிட்டுவேஷனுக்கு இதை விட இந்த பையனை விட நான் என்ன எழுதிட போகிறேன், வேண்டாம். இவனுடைய வார்த்தை பிரயோகத்தை பார்த்தா பிற்காலத்தில் நல்லா வருவான், ரொம்ப நல்லா வருவான், இவனிடத்தில் இங்கே காத்திருந்து கூட பாட்டு எழுத வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும், அதனால் எந்த தடங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு அந்த பாட்டு பதிவு பண்ணாங்க மருதகாசி. அப்படி மருதகாசியை பற்றி குறிப்பிடத்தக்க நல்ல பண்பாடு உடையவர் அவர் தான். இந்த விஷயம் இன்னொரு விஷயம் சொன்னார், மன்னாதி பண்ணம் அதில் எல்லா பாட்டும் கண்ணதாசன் தான் வசனம் பாடல், ரெண்டு பாட்டு மருதகாசி எழுதின பாட்டு பலருக்கு தெரியாது, ஒரு பாட்டு சிலருக்கு தெரியும். அதுக்கு நான் சொன்னதுனால தான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஆடாத மனமும் உண்டோ நட இறங்க அந்த பாட்டு பத்மினி நடனம் அதே மருதகாசி எழுதினது. இன்னொன்று அவளா இவளா தேர்ந்து எழு அழகிய பெண்டை மாடு அதை மருதகாசி எழுதணும். அந்த ரெண்டு பாட்டு மருதகாசி எழுதினது அதெல்லாம் சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு, இல்லைன்னா எல்லாம் கண்ணதாசன் பாருங்கள். வசந்தி டிவியில் தேனருவின்னு ஒரு பகுதி போடுறாங்க, அதில் கணவனை கண்கட்ட தெய்வம்னு ஒரு படம், உன்னை கண்டேடுதே உண்களில் காணவே என் உளம் நாடுதே அது விக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு குமார் பாலசுப்ரமணியம் எழுதுனது, அதில் பாடல் கண்ணதாசன் போடுறாங்க. எந்த பாட்டு எழுதினாலும் கண்ணதாசன் அங்கே போடுறாங்க. அது மாதிரி மாஞ்சோலை கிளிதானோ எழுதுனா சன் டிவிலே ஒரு மாதிரி வைரமுத்து எழுதுனது போட்டான், சோலை பூவின் மாலை தென்றல் பாடும் நேரம்னு ஒரு பாட்டு, இது வெள்ளை ரோஜா அது நான் எழுதின பாட்டு வாலியில் போட்டான், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பட்டு அது நான் எழுதின பாட்டு அதை வாலியில் போட்டான். அவங்ககிட்ட சொன்னால் ஏன் இதெல்லாம் நான் எழுதின பாட்டு சொன்னால் அது யார் பேரையும் அப்புறம் போடுறதில்ல. அப்போ சன் மியூசிக்னு ஒன்று இருந்துச்சுல, அதில் இப்படி தவறுகள் நிறையா வருது. அதனால் அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டியது. அப்படி கவிஞர்களில் இப்போ பண்பாடு மிக்க கவிஞர்களாக இருந்தவர்கள் எனக்கு தெரிந்து மருதகாசி, கண்ணதாசன், எல்லா கவிஞர்கள் அன்றைக்கு இருந்த கவிஞர்கள் எல்லாருமே தான். ஆலங்குடி சோமவரையிலும் கவிஞர் வைரமுத்தோட உங்களுக்குள்ள பழக்கம்? வைரமுத்து நல்ல நண்பர். ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் பழகினோம். எழுதுனா நான் முதல் பாட்டு எழுதும்போது கூட அலையோசையில் இருக்கும்போது தான் எழுதினேன், பொண்ணுக்கு தங்க மனசு 73. அப்போ கூட சைக்கிளில் வந்து கொண்டு இருந்தவர் நிறுத்திட்டு இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தார், கை குலுக்கி பாராட்டிட்டு விட்டு போனார். அதுக்கப்புறம் சில பாட்டில் கருத்து வேறுபாடு வந்து புரிஞ்சது. ஒரு முறை இளமை காலங்கள்னு ஒரு படம், அதுக்கு முதல்ல சிறுமுகை ரவி தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு அவர் சொன்ன சிச்சுவேஷனுக்கு தான் எழுதினான். அதுக்கப்புறம் இந்த பாட்டை வச்சே ஒரு கதை பண்ணார், மயம் பண்ணார். அதில் நான் எழுதின பாட்டு என்னென்னா, கொழு ரோஹிணி பாடுறது மாதிரி கொழு வச்சு கொழு காட்சி, ராகவனே ரவணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசான்னு வரும் அந்த பாட்டு. பண்ணும்போது கோவிந்தனே ரமணா கோபாலா அப்படின்னு எழுதினேன், டியூன் போட்டுக்கிட்டு இருந்தார் இளையராஜா. உடனே நான் அப்போதுக்கப்போ தான் எழுதுகிறேன், எம்ஜிஆர்ட்டு எழுதி படகிறதுனால எதுவாக இருந்தாலும் உடனே கூட எழுதிடணும், அப்புறம் எழுதுறேங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை படத்துக்கு எழுதும்போது கூட டியூனாக கேட்டுக்கிட்டு போய் மறுநாள் தான் எழுதிட்டு போனேன், உடனே கொண்டே எழுதுகிறதுனால கோவிந்தனே ரமணா கோபாலான்னு எழுதினேன். உடனே பக்கத்தில் இருந்த வைரமுத்து பார்த்துட்டு இந்த கொழுவுக்கு கோவிந்தனேன்னு ஆரம்பிக்கிறத விட ராகவனேன்னு ஆரம்பித்தா நல்லா வருமே, இசையை பற்றிலாம் சொல்கிறது மாதிரி வருமே, நான் யோசித்து பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம்தா அப்படின்னு பல எழுதினேன். அதில் ஒரு வரி வரும், அதில் பின்னால் அப்போ முதலமைச்சர் கோவை தம்பி சொன்னார், ஜானகி அம்மாவை பற்றி வர்றது மாதிரி எழுதிட்டிய,
அவர் கருத்து பாயிண்ட்ல. அது மாதிரி தலைவர் பேரும் வாழ்ந்த மாதிரி ஒன்று வச்சுருங்க அப்படின்னு. தியாகேசர் உன் நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே, ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்பை தான் இன்னும் ஒன்று வரும். அது ஸ்ரீராமச்சந்திரான்னு வரும், ராமச்சந்திரன் வர்றது மாதிரி என்ன சொன்னால். இந்த தியாகேசர் உன் நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரேன்ற ரெண்டு வரியை பார்த்துட்டு ராஜா, இந்த ரெண்டு வரி மூலம் என் மனதில் ரொம்ப ஆழமாக பயந்து விட்டீர்கள் முத்துலிங்கம்னார். அதுக்கப்புறம் பாட்டு எழுதவே கூப்பிடு அவர். அப்புறம் தான் ஆழமாக பயந்து விட்டேன்னு சொன்னாரா, ஆழமாக புகழ்ந்து விட்டேன்னு சொன்னாரான்னு தெரியலை. அதுக்கப்புறம் பல படங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் பாட்டு எழுத கூப்பிட்டார். அது எல்லாம் ஒரு கதை. அப்படி வைரமுத்து அந்த அளவுக்கு நெருக்கம். என்னுடைய மகள் திருமண வரவேற்புக்கு பத்திரிகை கொடுக்கும்போது கேட்காமலே என்னுடைய பங்குதில் இருக்கணும்னு சொல்லி 50,000 ரூபா கொடுத்தார். அந்த அளவுக்கு நெருக்கம். எங்கே போனாலும் இன்றைய உள்ள கவிஞர்களுடைய சிறப்பை சொல்லுங்கன்னு போகும்போது நான் வாலி, புலமைப்பித்தன், வைரமுத்து மூன்று பேரையும் குறிப்பிட தவற மாட்டேன். எல்லார் வீட்டையும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். அது மாதிரி என் மகள் திருமணம் சொன்னோடனே இளையராஜா 1,00,000 ரூபா கொடுத்தாரு. அதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி காட்டணும்ல. பாரதிராஜனுடைய 2வது படத்தில் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பாரதிராஜா சிச்சுவேஷன் சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது கேட்காமலே பாரதிராஜா சொன்னார். ரஜினிகாந்துடைய ராணுவ வீரன் படத்துக்கு பாட்டு எழுத போன போது ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவத்தை சொல்லுங்கள். என்னை பார்த்து பாடினார், என்னை வார்த்தை சொல்ல சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சொன்னால் தானே தெரியும் என்னை கண்ணால் பாரு புரியும் அப்படின்னு சொன்னார். துணையா உங்கள் பாட்டு முடிஞ்சிருச்சு, இது வளமுடிஞ்சாலும் எழுத வேண்டிய பாட்டு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டார். நீங்கள் பலகாலமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்கீங்க, இப்போது உள்ள பாடல்கள் எப்படி இருக்குது, இசை எப்படி இருக்குது? அதாவது அன்றைக்கு வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ அந்த அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS @yahoo.co.in.